அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒரு 200 ஆண்டுகால பழமையான ஒரு தருகா தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த அபிராமத்தில் வந்து வாலை பக்கீர் மஸ்தான் சாயிப்பு ஒலியுல்லா சரிப் அப்படின்னு ஒரு தருகா இருக்குது. அந்த தருகா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். தருகா பற்றின விளக்கத்தை உள்ளே போய் நம்ம ஒன்று ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோ தெரியும். நம்ம இந்த தருகாவுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் நுழைவாயில். இந்த தருகாவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் ஜலாலுதீன் இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து இந்த தருகா பற்றின வரலாறு என்னென்னு ஒன்று நம்ம தெளிவாக கேட்கலாம். இப்போ உள்ளவே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தருகாவுடைய உள்பகுதி இங்கே தான் வந்து அரசு செய்கிறாங்க. பேர் வந்து ஜலாலுதீன். நான் வந்து அபிராமத்தில் வந்து உண்டான மருத்துவம் செய்திருக்கேன், டாக்டராக இருக்கேன். இந்த ஊர் இந்த தருகா வந்து ஊருக்கு சொந்தமான நிர்வாகத்துக்கு, ஊரில் நிர்வாகம், ஊர் ஜமாத்துக்கு சொந்தமான நிர்வாகத்துக்கு உட்பட்டது. அவங்க நம்மள்கிட்ட பொறுப்பு சாட்டி அதை நிர்வாகம் பண்ணிட்டுருக்காங்க. விளங்குகளா இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தாங்க. 200 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மகான் வந்து கிராமத்தில் வந்து அவங்க சில காலங்கள் ஊர்லேயே இருந்தாங்க. ஊரில் இருக்கிற காலத்தில் அவங்களுக்கு சில சீடர்கள் இருந்தாங்க. அதாவது அவங்க வந்து பையத்து கொடுத்து அவங்களுடைய சிசியப்பிள்ளை இருந்தாங்க. அந்த சிசியப்பிள்ளையில் ஒரு ஆள் இந்த ஊருடைய நிர்வாகத்தர். அந்த ஊரை நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வாகத்தர் வந்து உருமாறையான்னு சொல்லி அவங்க வந்து இதில் பின்னால் அடக்கமாயிட்டாங்க. ஆமாம், அவங்க வந்து இந்த மகான் இவங்களுடைய மகாத்மிய தன்மையை புரிஞ்சுட்டு ஊரோட ஊரில் தீர்மானம் கொண்டு எங்களுக்கு ஒரு மகான் இருக்கணும், நீங்கள் எங்கள் ஊரில் தான் அடங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மகானுக்கு சொந்த ஊர் வந்து மஞ்சக்கோல். மஞ்சக்கோல், ஆமாம், நாகூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மஞ்சக்கோல். இவங்க வந்து இந்த சர்க்குருநாதர் ஹவுநாயகம் ஹவுதுலாதம் மைதனத்துக்காரனுடைய சிஷியப்பள்ளி. ஆமாம், அவங்க அந்த சபையும் என்னோட அடக்கஸ்தலமும் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அவங்க வேண்டதுனால சர்க்குருநாதர் வந்து இந்த இடத்த வந்து அவங்களுக்கு அடக்கஸ்தலமாக தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. அதோட ஊர்லேயும் பிரியப்பட்டதுனால ஊரில் வந்து ஊருடைய குத்துவா மைதானம் ஒரு ஏழையால் ஏக்கர் நிலம். இந்த ஊரில் வந்து பெருநாள் தொழுகை, ஈத் பெருநாள், தியாக பெருநாள், நண்டுடைய பெருநாள் தொழுகை இங்கே வந்து கொண்டாடிருக்காங்க. அபிராம ஊர் வந்து சின்னரங்கம்னு சொல்லி பெயர் பெற்று ரொம்ப பிரபல்யமாக விசேஷமாக வசதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இவங்க வந்திருக்காங்க. அப்போ அந்த குத்பா மைதானத்தில் வந்து இருக்கும்போது நாங்கள் குத்பா இறைவன் தொழுது முடித்ததுக்கப்புறம் எங்கள் பிரார்த்தனை செய்வதற்கு வந்து ஒரு மகான் வேணும், நாங்கள் வந்து அந்த மகான்கிட்ட வந்து தியாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த இடத்துல வந்து அவங்க அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணி கிட்டத்தட்ட இருக்கு 200 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மத்தியானம் 2:30 மணிக்கு இங்கே வந்து காதிரியா ராத்திரி நடக்கும். காதிரியா ராத்திரின்னு சொல்லி ஒரு ராத்திரி, அது ஒரு 2.5 மணி நேரம் நடக்கும் ஒவ்வொரு வாரம் வாரம். இவங்களுடைய விசேஷம் வந்து ரபியுல் அவல் பிற 12ங்கிறது வந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நினைவு நாள். அன்னைக்கு தான் இவங்க வந்து காலமானாங்க. அதே அன்னைக்கு வந்து அந்த இரவில் வந்து சந்தன குடை எடுத்து அவங்களுக்கு சந்தனம் பூசி விசேஷம் கொண்டாடுவாங்க. அந்த நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு அன்னதானம் கொடுப்போம். அன்னதானம் கொடுப்போம். அந்த 2 நாள் விசேஷங்கள் வந்து இங்கே சிறப்பான முறையில் நடக்கும். ஆமாம், ஒவ்வொரு மாதமும் அதாவது அந்த ரபியுல் பிறையிலிருந்து ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொரு குருமார்களுக்கும் ஒரு விசேஷம் நடக்கும். அந்த குருமார்களுடைய நினைவு கம்பங்கள் தான் அது. அந்த குருமார்களுடைய ஒழிக்கம் வந்து ஏன்னா அங்கே உள்ள அங்கே போனீங்கன்னா அங்கே கொடி கம்பம் இருக்கும். ஏன்னா மேலே அந்த கொடி பறந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு 6 மாதம் ரஜப்பிறம், 6 மாதமும் ஒவ்வொரு மாதமும் ஒரு விசேஷம் நடக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒரு கம்பி நடக்கும். ஆனால் இவங்களுடைய விசேஷங்கிறது ரபியுல் அவல் பிறையில் 12 அன்னைக்கு தான் விசேஷம். இவங்களுக்கு வந்து வாழை பக்கீர் மஸ்தான் எப்படி அப்படின்னா ஞானத்தில் வந்து வாழை மனோன்மணின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வாழை, அந்த வாழையை ஏற்படுத்தி அந்த வாழையை பெற்று கொடுக்கக்கூடிய குருநாதர்கள். ஞானத்தில் வந்து வாழை மனோன்மணிங்கிறது வந்து எல்லா மகான்களும் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாருமே வாழையை பார்க்காம ஞானவானாக முடியாது. அந்த ஞானவானாக உண்டான அந்த வாழையை வந்து கொடுக்கக்கூடிய குருநாதர் வந்து இவங்க. அதனால இவங்களுக்கு வாழை பக்கீர் மஸ்தான் பதிவில்லாமல் பேர் வந்து இந்த மாதிரி மக்கள் மட்டும்தான் வர்றாங்க. பல ஊர்லேருந்து வருவாங்க. சென்னை குறிப்பிட்ட ஏன்னா சேலம் மெட்ராஸில் பல பகுதிகளிலிருந்து வருவாங்க. மற்றபடி கடையநல்லூர், தெங்காசி, முதுகுளத்தூர், கம்புதி எல்லா இடத்துலேருந்து வருவாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக பொறுப்பாளராக? நான் பொறுப்பாளராக கிட்டத்தட்ட 25 வருஷமாக இருக்குது. பொறுப்பாளர் ஆமாம். இவங்க வந்து சூப்பரண்ட், ஹெல்த் சூப்பரண்டாக இருந்து ரிட்டையர்ட் ஆகும். எல்லா பொறுப்பில் இருக்கு. ஆமாம், டிபார்ட்மெண்ட்டு தான். ஆமாம் ஆமாம்.
அடக்கம் செய்யப்பட்டது. வாலை பக்கீர் மஸ்தான் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம் 200 ஆண்டு பழமையான ஒரு இடம், பாரம்பரிய மிக்க இடம். நீங்கதான் பாத்துட்டு இருக்கீங்க. இந்த பகுதி மக்களால இந்த இடத்துல வந்து ஒரு மகான் இருக்கணும், நீங்க எங்கேயே அடக்கம் ஆகணும்னு கேட்டுக்கொண்டதுனால இந்த பகுதி மக்களுக்கு இணங்க இவர் வந்து இந்த இடத்துலயே அடக்கம் ஆயிருக்காரு. வாலிமக்கீர் மஸ்தான் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல அந்த அறைக்குள்ளே வந்து 5 அடி உயரத்தில் விளக்கு இருக்கு. மற்ற மதங்களில் விளக்கு வைத்து வழிபாடு செய்வாங்க, அது போல இவங்ககிட்டையும் தட்சிணாமத்துலேயும் இந்த விளக்கு வைத்து வழிபாடு பண்ணுறதுக்கு 24 அணையாக இருந்துச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு விளக்காக இருக்குது. இதை பற்றின விவரத்தை வந்து நம்ம தெளிவாக தராளி நம்ம பொறுப்பாளர் வேறு அவற்றை நம்ம என்னென்னு கேட்போம். இதுக்கான இருக்கக்கூடிய இடம் இது. இது வந்து எப்படி ஒரு சபை, ஞான திருச்சபை, அது ஜாதி மத பேதம் இல்லாத அளவுக்கு யாருக்கு அந்த தகவல் வந்து வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான வசியத்து செய்யப்படும். இந்த அறைக்கு அருகிலே அப்படியே எதிர்ப்புறமாக தொழுகப்பள்ளி இருக்குது. இந்த பகுதி மக்கள் வந்து இந்த இடத்துல தான் இந்த அறையில் அமர்ந்து 5 வேளை தொழுகை செய்வாங்க. ஒவ்வொரு வாரம் நடக்கும் உண்டான நினைவு கம்பம். நான திருச்சபை இருக்குல்ல, சபை இருக்கிறதுனால சபையினுடைய குருமார்களுக்கு அது அஜிவேல் ஹாஜா நாயக், ஹாஜா இது ஹாஜா நாயகம், வேறு இது நாகூர், அது மாதிரி வந்து மொத்தம் 7 பேருக்கு வந்து கொடி, 7 பேருக்கு கொடி மரம் இருக்குது. மற்ற தர்காக்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு சில ஒரு கொடிமரம் தான் இருக்கும் மற்ற தர்காவில். இங்கே வந்து 7 கொடிமரம் இருக்குது. இது ஒவ்வொரு குருமார்களுக்கும் நினைவூட்டும் விதமாக இந்த இடத்துல கொடி மாதத்தில் கொடி ஏற்றும். 7 கொடிமரம் இருக்குது இங்கே தர்காவில். கொஞ்சம் வித்தியாசமான தர்காவாக இருக்குது. வாழைப்பக்கி அஸ்தானுடைய சீடர் அவருடைய அடக்கம் பண்ணியிருக்க இடத்த தான் பார்க்க போகிறோம். அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க தான் இந்த இங்கே ஊர் இந்த ஊருடைய மேனேஜிங் ட்ரஸ்டி ருதுமா நலியார். அவங்க தான் அவங்களுடைய மெயினான சீடர். அவங்க இவங்களுடைய முயற்சியில் தான் வந்து அவங்கள வந்து இங்கே இந்த இடத்துல அடக்கம் பண்ணணும், இங்கே வந்து ஒரு மகா நம்ம ஊருக்கு தேவை அப்படிங்கிற அளவில் அவங்க ஏற்பாடு பண்ணி அவங்க அதில் ஒரு உறுதியாக இருந்து இங்கே உணர்ந்து அந்த மகானை வந்து அடக்கினாங்க. அதுக்கு அவங்க வாழ்ந்த காலத்துக்கு பிறகு திருப்பி இவங்க வந்து ஊரில் இருந்து இவங்களையும் இந்த எல்லையிலேயே அடக்கிட்டாங்க. புதுபான் அடியார் 1933 இந்த இடத்துல வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. அதில் இவங்களுடைய 800 சீடர் இருக்காங்க. நவு சுலேகா அம்மா அவங்க பேர். அவங்களுடைய அடக்கஸ்தலம் இங்கே வந்து நம்ம தர்காவுக்கு பின்புறமாக தான் இருக்குது. இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்குது. வந்து அவங்கள நம்ம பார்க்குற இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இது வந்து அந்த அவங்க வாழ்ந்த காலத்தில் வந்து அபிராம மக்கள் அனைவரும் ரமலான் மாதம் அந்த ஈத்து தொழுகையவும் பக்ரீத் பண்டிகை தொழுகையவும் இங்கே வந்து தான் நடத்துவாங்க. இது ஒரு மெம்பர் மேலே இங்கே வந்து தொழுகை நடத்தப்பட்டது. அப்போ அவ்வளோ சிறப்பான முறையில் அந்த ஊரில் வந்து இதை வந்து கொண்டாடியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலமாக இருந்திருக்குது. ஆண்டு பழமையான ஒரு இடம். அவங்களுடைய அடக்கம் பண்ண ஸ்தலத்துக்கு தெற்கு கடைசியில் ஒரு சீடர் அடக்கப்பட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து அவருடைய அடக்க ஸ்தலத்துக்கு மேற்கு பக்கத்தில் ஒரு அவங்களுடைய ஒரு சிஷ்யம் ஒன்று
நவ் சுலேகா அம்மா அவங்க பேர், அவங்கள அடைக்கப்பட்டிருக்கு. பென்சிலருங்க மே அது நடக்கும்போது ஒவ்வொரு முறையும் இவர்களுக்கு வந்து எல்லாம் செய்வோம். அதாவது மெயினான அந்த விசேஷம் ரஜ்மீர் பிரியல் நடக்கும்போது இவங்களுக்கு வந்து செஞ்சிருவோம். அவங்க இவங்களுடைய என்னைக்கு அவங்க வந்து இறந்தாங்களோ அவங்களுடைய நினைவு தினம் தன்னைக்கு இவங்களுக்கு வந்து விசேஷமாக செஞ்சிருவோம். அவங்களுடைய நினைவு தினம் தன்னைக்கு அவங்களுக்கு வந்து மற்றபடி சந்தனம் பூசுறது, போர்வை பண்ணுறது எல்லாமே வந்து செஞ்சிருவோம். ரபியுல் அவுல் மாதம் முதல் பிறை பிறந்த உடனே முதல் பிறையிலேருந்து பதினோராவது பிறை வரைக்கும் இங்கே வந்து அந்த பொறுப்பாளர்கள் வந்து மௌன விரதம் இருப்பாங்க. நோன்பு மௌன விரதம் 11 நாள் மௌன விரதம் நோன்பு இருந்து அந்த 12வது நாள் வந்து அந்த விசேஷம் நடக்கும். அப்போ சந்தனம் வந்து இது பண்ணி ஊர்வலம் கொண்டு வருவோம். சந்தன செம்பு வந்து ஊர்வலம் வந்து எல்லா மக்கள் வந்து ஊர்வலம் கொண்டு வந்து இங்கே வந்து இருந்து அந்த இதை சிறப்பு செய்வாங்க. அன்னதானம் நடக்கும். அன்னதானத்துக்கு வந்து அன்னதானம்னா இங்கே உள்ள பிரசாதம், அதாவது வர்ற மக்கள் வந்து சாப்பிட்றது கொண்டு அது தனியாக நடக்கும். வர்ற மக்கள் வந்து மதியம் சாப்பிட்றது மற்ற சாப்பாடுலாம் அதெல்லாம் வந்து பழமையாக நடக்கக்கூடிய நடக்கும். அது போக சந்தனம் பூசி முடித்த உடனே மக்களுக்கு வந்து அன்னதானம், அது வந்து பேக்கெட் போட்டு கொடுக்குற 1500 பேருக்கு வந்து இங்கே வந்து அன்னதானம் வந்து பேக்கெட் பண்ணி பிரியாணியோ மற்ற எந்த ஒரு பொருளோ பேக் பண்ணி எல்லாருக்கும் வந்து வழங்கப்படும். எல்லா மக்களும் இங்கே உள்ள இங்கே பக்கத்தில் உள்ள இயற்பையாக உள்ள கிராமத்து மக்கள் சாதி பாகுபாடுலாம் இல்லாமல் மத பேதம்லாம் இல்லாமல் எல்லாருமே இங்கே வந்து இதில் கலந்துக்கிடுவாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த இதை கொடுப்போம். இங்கே எல்லாமே சமம்தான், ஒன்றும் வந்து யாருக்கு வந்து வித்தியாசமானதெல்லாம் கிடையாது. எல்லாருமே வருவாங்க. எல்லோருமே சாப்பிடும்போது எல்லாருமே பத்தியில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த 7 கொடியேற்றத்துக்குள்ள பிறையில் உள்ள அந்த கந்தரிக்கும் சாப்பாடு போடும்போது எல்லா மக்களும் வந்து இங்கே சமமாக இருந்து எல்லாம் சாப்பிட்டு போவாங்க. இது வந்து இதெல்லாம் கிடையாது, நமக்கு நமக்கு தனியாகலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா பக்கத்து கிராமத்து மக்கள் எல்லாருமே வருவாங்க. இந்த டவுனில் உள்ள மக்களும் வருவாங்க. வந்து எல்லாருமே வந்து நல்ல சிறப்பாக நடக்கும். எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவோம். அது இந்த ஊரோட விசேஷம். இப்போ வந்து இஸ்லாமியர்கள் வந்து எல்லாருமே வந்து 7, 8, 6 அதாவது 786 அப்படின்ற வந்து எண்கள் எல்லாத்தையும் எழுதுறீங்க. அதனுடைய அர்த்தம் என்ன, அதுக்கான விளக்கம் சொல்ல முடியுமா? அது வந்து அரபுல வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறது அந்த வார்த்தை. அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறதுக்கு உள்ள தமிழ் மொழிபெயர்ப்பு என்னன்னு சொன்னால், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தா அப்படின்னு சொல்கிறத ஒரு எந்த ஒரு வேலை தொகுதிக்கு முந்தி இருமனை நினச்சி துவங்குறான். அரபு எழுத்துக்கு உங்களுக்கு ஒரு எண் இருக்கு, எண் கிடைந்த மாதிரி இருக்கு. அந்த அரபு எழுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த அரபு வார்த்தைக்கு கூட்டுத்தொகை அதுதான் 786. அதனால அந்த 786 வந்து நம்ம வந்து பயன்படுத்தும். 786 போடும்போது இறைவனை நினைச்சி அந்த காரியத்தை துவங்குறோம்னு ஒரு சுருக்கம் தான் அது 786. அந்த தர்காவில் வந்து வாலை பகீர் மஸ்தான் தர்காவுடைய தகவல் வந்து முழுமையாக நமக்கு வந்து தெளிவாக சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது போன்ற வரலாறு சிறப்பிக்க பழமையான தர்காக்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். இணைந்திருந்த வரலாறு மிகவும் நன்றி.